இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போவோம். எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் 46வது சங்கீதம். 46வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 44 மன்னிக்கவும், சங்கீதம் 44. நான் 1ஆம் தேதி காலையில் ஒரு மாலையிலே ஒரு செய்தி கொடுத்தேன், நான் அதை இப்போ எடுக்க விரும்பலை. இன்றைக்கு நம்ம சங்கீதம் 44 தியானிக்க போகிறோம், சரியா? நம்ம அநேக சங்கீதங்களை நாம் எடுக்கிற பழக்கம் உண்டு. அது ஒன்றே ஈவினிங் சர்வீஸில் எடுப்பேன், அல்லது உபவாசி ஜபத்தில் எடுப்பேன். அது பிரயோஜனமாக இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு அநேகர் பாடல்கள் எழுதினாலும் வாழ்க்கை இல்லாமல் போய்விடுகிறது. தாவீது அப்படி அல்ல, அல்லது சங்கீதங்கள் அப்படி அல்ல. வாழ்க்கையோடு இணைந்த ஒரு பாடல்களாக சங்கீதங்களாக இருந்தது. இன்றைக்கு இசைக்காகவும் ரசிப்பதற்காகவும் பாடல்கள் என்று ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் பாடல்கள் எல்லாம் எப்படி இருந்தது? வாழ்க்கைக்காக இருந்தது, அது உணர்த்துகிறதாக இருந்தது. இன்றைக்கு இந்த 44வது சங்கீதமும் நம்மோடு பேசும் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனுடைய கிரியை குறித்த ஒரு அருமையான சங்கீதம். எதை குறித்த? தேவனுடைய கிரியைகளை குறித்த ஒரு அருமையான சங்கீதம். நாம் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் கை கொள்ளுவதற்கும் ஏற்ற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதத்தை கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றுவாராக. இந்த சங்கீதத்தில் சங்கீதத்தை 5 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். இந்த சங்கீதத்தை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? நான் சுருக்கமாய் முடிக்கணும், அதனாலே நான் வேகமாய் போகிறேன். 5 பிரிவுகளாக இந்த சங்கீதத்தை, 44வது சங்கீதத்தை பிரிக்கலாம். 1வது வசனம் முதல் 3வது வசனம் வரையிலும் பூர்வீகத்தை உணர்த்துகிற சங்கீதம். 1வது வசனம் முதல் 3வது வசனம் வரையிலும், அல்லது கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு சங்கீதம். 2வது பகுதி 4வது வசனம் முதல் 8வது வசனம் வரையிலும், ஸோ அவர்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற சங்கீதம். வசனம் 4வது வசனம் முதல் 8வது வசனம் வரையிலும், 9வது வசனம் முதல் 10வது வசனம் வரையிலும் படிப்பீர்களே ஆனால் அவர்களுடைய குறைகள், அவர்களுடைய குறைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற பகுதி. 4வதாக 11வது வசனம் முதல் 22வது வசனம் வரையிலும் அவர்களுடைய உண்மை, their faithfulness. 11வது வசனம் முதல் 22வது வசனம் வரையிலும் அவர்களுடைய உண்மை. சரி, 5வது பகுதி 23வது வசனம் முதல் 26வது வசனம் வரையிலும் அவர்கள் தேவனுடைய கிரியையை குறித்த, அவர்களுடைய தேவனுடைய கிரியைக்காக அவர்களுடைய ஜபம். 5வதாக தேவனுடைய கிரியைக்காக அவர்களுடைய ஜபம். இப்படி 5 பகுதிகளாக இந்த சங்கீதத்தை நம்ம பிரிக்கலாம், சரியா? இந்த 5 பகுதிகளையும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு சுருக்கமாக பேசுவாராக, நமக்கு பிரயோஜனமாக மாறுவதாக. இந்த 1வது வசனம் முதல் 3வது வசனம் வரையிலும் நாம் வாசிக்க கேட்போம், செய்திக்குள்ளே கடந்து செல்லுவோம். எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. இந்த சங்கீதத்தை ஆக்கின தேவனுடைய மனுஷன் இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது அல்லது பாடும் பொழுது ஒன்றை மனதில் கொண்டு வருகிறார், ஒன்றை நினைவு கூறுகிறார். எதை மனதில் கொண்டு வருகிறார், எதை நினைவு கூறுகிறார் என்று சொன்னால், த லாஸ்ட் டேஸ், கடந்து போன காலங்கள், அல்லது
கடந்த காலங்களில் என்ன சம்பவித்ததோ பூர்வ காலத்திலே சம்பவித்தவைகள், பூர்வ காலத்திலே நாம் கடந்து வந்த பாதைகள், என்னுடைய முற்பிதாக்கள் கடந்து வந்த பாதைகள். அதில் ரெண்டு வார்த்தை, எங்களுடைய முற்பிதாக்கள் கடந்து வந்த பாதைகளை அவர்கள் எங்களுக்கு விவரித்து சொன்னார்கள். ரெண்டாவது பகுதி என்ன, நாங்களும் அதை கேட்டோம். ரெண்டு காரியம் மனசுல வச்சுக்கோங்க. பூர்வ காலத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு விவரிக்கப்பட்டது, எங்களுக்கு சொன்னார்கள். அவர்கள் எப்படி கடந்து வந்தார்கள் என்று சொன்னார்கள், என்ன நடந்தது என்று சொன்னார்கள், உலகம் எங்களுக்கு என்ன செய்தது என்று சொன்னார்கள், ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்தார் என்று சொன்னார்கள், உலகம் எங்களுக்கு செய்ததிலே நாங்கள் என்ன பட்டோம் என்று சொன்னார்கள், ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்ததிலே எங்களுக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், சொன்னார்கள். நாங்கள் கேட்கவில்லை அல்ல, நாங்கள் என்ன செய்தோம், அதை கேட்டோம். இது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவ வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா, நான் இன்னைக்கு நிக்கிற இடத்தை மட்டும் பார்க்க கூடாது, நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி எப்பொழுதும் பார்க்க வேண்டும். ஒரு நிமிஷம் நான் கடந்து போய்விட்டேனே ஆனால் நான் கடந்து வந்த அந்த ஒரு நிமிஷத்தை திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு பகலை நான் கடந்து வந்திருக்கிறேனே ஆனால் அந்த பகலை நான் திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு பகலையும் ஒரு இரவையும் நான் கடந்து வந்திருக்கிறேனே ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கடந்து வந்த பகலையும் இரவையும் எப்படி கடந்து வந்தேன், என்ன நடந்தது என்று ஒரு தேவனுடைய பிள்ளை திரும்பி பார்க்க வேண்டும். கடந்ததை திரும்பி பார்க்காதபடிக்கு, கடந்த மாதங்களை திருப்பி பார்க்காதபடிக்கு, கடந்த வருஷங்களை திரும்பி பார்க்காதபடிக்கு, இப்ப நான் வந்து நிற்கிற இடத்தை, இப்ப எனக்கு இருக்கிற வசதி, எனக்கு இருக்கிற மரியாதை, எனக்கு இருக்கிற கனம், எனக்கு இருக்கிற அந்தஸ்து, அதை மட்டும் நான் பார்ப்பேனே ஆனால் ரெண்டு காரியத்தை நான் செய்து விடுகிறேன். ஒன்று, தேவனுடைய கிரியைகளை மறந்து விடுகிறேன். அவர் எனக்கு எபனேசராக இருந்ததை நான் மறந்து விடுகிறேன். அதுக்கு தான் அந்த பாட்டை நான் மறுபடி பாட சொன்னேன். எபனேசராக இருந்த ஒரு தேவன், இதுவரையிலும் என்னை நடத்தி வந்த தேவன். அடிக்கடி நம்ம சொல்றது, ஒரு தகப்பனை போல நான் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கர்த்தர் என்னை தூக்கி சுமந்தீர். ஒரு தாயை போல நான் கடந்து வந்த பாதைகளிலே ஏற்பட்ட துக்கங்களிலும் வேதனைகளிலும் பிரச்சனைகளிலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ்விலும் தாழ்விலும் ஒரு தாயை போல என்னை மார்போடு அணைத்து கொண்டே. ஆராதனையில நம்ம பாடுறது மட்டும் இல்ல, நம் கடந்து போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முடிச்ச உடனே திரும்பி பார்த்து, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். ஒரு அழகான பாடல் உண்டு, ஃபாதர் பாடினப்ப, கடந்து வந்த பாதைகளை என்ன செய்கிறேன் அப்பா உமக்கு. ஓ, அதை நினைச்சு பார்த்தா உண்மையில எந்த இறுதியமும் கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்காது. அப்ப திரும்பி பார்த்து முன்ன பார்த்து, திரும்பி பார்த்து முன்ன பார்த்து, போக போக திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கிரியைகளை நான் நினைத்து பார்க்க முடிகிறது, கர்த்தருடைய அன்பை நினைத்து பார்க்க முடிகிறது, அவருடைய அற்புதங்களை நினைத்து பார்க்க முடியுது. அவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் என்னால் திரும்பி பார்க்க முடிகிறது. அப்ப கர்த்தருக்கு நன்றி. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் 34வது சங்கீதத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஒரு நாள் கூட துதி இல்லாமல் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்க முடியாது, இருக்க மாட்டோம். ஆமென். எதை திரும்பி பார்த்தால், நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தால், கண்ணீரோடே கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் என்னை கொண்டு நிறுத்தி இருக்கிற இடங்களிலே, கர்த்தர் என்னை வைத்திருக்கிற ஸ்தானங்களிலே
நான் உட்காரும் பொழுது, நான் நிற்கும் பொழுது, என்னுடைய சூழ்நிலைமைகளிலே நான் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது, இவைகளெல்லாம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்திற்கு கர்த்தர் என்னை, நான் வந்து சேருவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னை இப்படி எல்லாம் நடத்தி வந்தார் என்று சொல்லி நினைவு கூர்ந்தவர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நினைவு கூர்ந்தவர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றாவது, தேவனுடைய பிள்ளைகள் கடந்த காலத்தை நினைவு கூற வேண்டும். இரண்டாவது, அதை என்ன செய்ய வேண்டும்? தம்முடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? தலைமுறைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். சில பெற்றோர்கள் அதுதான் பிரச்சனை. ஐயோ, நான் கஷ்டப்பட்டது என் பிள்ளை தெரிஞ்சுக்கிட்டா பின்னாடி என்ன மதிக்க மாட்டான். நான் கஷ்டப்பட்டது என் பிள்ளை பொட்ட பிள்ளைக்கு தெரிஞ்சுக்கிட்டா அவ என்ன மதிக்க மாட்டா. இப்ப இருக்கிற செட்டப்ல இப்படியே அடிச்சுட்டு போயிடணும். நன்றியற்ற ஒரு முற்பிதாக்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே 25வது வசனம் முதல் எடுத்துக்கொள்ளுங்கள், படியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லி செய்திக்குள்ளே போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது இது கடைசியாக 10வது வாதை, தலைப்பிள்ளை சங்காரம். அந்த தலைக்காரத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மோசேக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறார் என்ன செய்ய வேண்டும், அதை என்ன எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், எப்படி செய்யாமல் போனால் அது உங்களுக்கு சாபமாக இருக்கும். நான் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு, கீழ்ப்படியாமல் போனால் உங்களுக்கு என்ன சம்பவிக்கும். ஆண்டவர் கிளிப்பிள்ள பாடம் போல சொல்லி கொடுக்கிறாரு. சொல்லி கொடுத்துட்டு இப்ப பாருங்க, 25வது வசனத்துல படிங்க. கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே, கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி தாம் கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது, நீங்கள் போய் சேரும் பொழுது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். கவனிக்கிறீங்களா? சின்ன வயசுல அடிக்கடி சொல்ற காரியம், எங்கேயோ இருந்தோம் சிலவங்க, ஏன் 90% என்ன, 99% என்ன, 100% என்ன, எங்கேயோ ஒரு சூழ்நிலைமைகளிலே இருந்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கிருந்து கத்து இதுவரையிலும் என்னை தூக்கி வந்திருக்கிறார் என்பதை நான் மறக்காதபடிக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு புதிய வாழ்க்கையை பார்த்த உடனே என்னுடைய வாழ்க்கையில கடந்த காலத்தை நான் மறந்து விடக் கூடாது. கடந்த காலத்துல கடந்த கால வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு பாராட்டின இரக்கங்களை நான் மறந்து விடக் கூடாது. நான் எத்தனையோ முறை மரண படுக்கையில கிடந்தேன், எத்தனையோ முறை செத்து போக வேண்டிய சூழ்நிலைமைகள் எனக்கு வந்தது, எத்தனையோ இடங்களிலே அவமானப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ இடங்களிலே தூசிக்கப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ இடங்களிலே நான் மறக்கப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ இடங்களிலே ஜனங்கள் தம்முடைய முகத்தை எனக்கு மறைத்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளியோ பொன்னோ பணமோ அல்லது அவர்களுடைய சொத்தையோ நான் அபகரித்ததும் இல்லை. அவர்களுக்காக நான் அவர்களுக்காய் கண்ணீர் வடித்திருக்கிறேன், அவர்களுக்காய் உபவாசித்திருக்கிறேன், அவர்களுடைய பாடுகளுக்காக அவருடைய பாடுகளிலே கூட இருந்திருக்கிறேன், மரணத்திலே கூட இருந்திருக்கிறேன், வேதனைகளிலே கூட இருந்திருக்கிறேன். மறக்கப்பட்ட பொழுதும் கைவிடப்பட்ட பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளே, கூட இருந்த ஒரே ஒரு நபர் நிரந்தரமாக என்னுடைய சிறு வயது முதல் இதுவரையிலும் இந்த தேவன் என்னை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அதற்கு தான் நான் சொன்னேன், செய்தியில் ஒரு வார்த்தை சொன்னேன், நம்ம அப்பா அம்மா சுமக்கிறது கொஞ்சம் காலம், ஆனால் இந்த பரமபிதா சுமந்து வந்தது என்னைக்கு தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தோமோ அன்றிலிருந்து இதுவரையிலும் இந்த தேவன் தான் என்னை சுமந்து வருகிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும், என்ன செய்யணும்? புது வாழ்க்கையை பார்த்த உடனே, புதிய ஆசீர்வாதங்களை பார்த்த உடனே, புதிய நன்மைகளை பார்த்த உடனே பழசை மறக்கவே செய்யக்கூடாது. நீங்க, நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தேசத்துல படிங்கள் அடுத்த வார்த்தையை. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இப்ப நடக்கிற இந்த சம்பிரதாயம் எல்லாம் என்னப்பா,
என்னம்மா அப்படின்னு கேட்டா, இது என்ன என்ன செய்யறீங்க, ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும்? எத்தனை பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க, கிளம்பு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு கிளம்பு, அது அது பாட்டுக்கு வந்து ஒரே ஒரே ஒரு அதுக்கு 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 ஆடுறதுக்கு விருப்பம், சிரிக்கிறதுக்கு விருப்பம், விளையாடுறதுக்கு விருப்பம், கத்துறதுக்கு விருப்பம், என்னென்னமோ செய்யறதுக்கு விருப்பம். நான் ஆராதனையில் வந்து செத்தவங்க இல்லை வெத்தலை கொடுத்த மாதிரி சில பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கும் பாருங்க, இப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்ததில்லை. தேவனுடைய சமூகம் எவ்வளவு முக்கியம், ஆராதனை எவ்வளவு முக்கியம், ஏன் ஆராதிக்க போக வேண்டும், ஏன் பாடும் பொழுது உண்மையோடு பாட வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும், ஏன் ஆண்டவரை சேவிக்க வேண்டும், சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தாம இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களிலே அநேகர் கானானுக்கு வரும் பொழுது ஆண்டவரை வைத்து ஆரம்பித்த வாழ்க்கை இப்ப விக்கிரகத்தோடு முடித்தார்கள். ஒரே ஒரு குடும்பம் தான் நிற்கிறது. அது யாருடைய குடும்பம்? யோசுவாவுடைய குடும்பம். யோசுவா சொல்றாரு, நானும் சத்தமா எல்லாரும் சேர்ந்து நெஞ்சல கேள்வி சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால், நாங்க எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது எப்படி தேவனை சேவித்து ஆராதித்து வந்தோமோ அந்த ஒழுக்கத்தை என் பிள்ளைகளுக்கு சொல்லி 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 நான் வளர்த்தினேன். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமே. பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி கொடுக்கணும். அப்பா கிட்ட இன்னைக்கு இருக்கிற 10 ரூபாய் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லி கொடுக்கணும். ஆமே. இன்னைக்கு உனக்கு நான் 10 ரூபாய் கொடுத்து அனுப்புறேனே, இந்த 10 ரூபாவை நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டேன் என்று பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். நான் தனித்தவனாய் இருந்த பொழுது, நான் பாடுகளை அணித்து அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது, நான் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்த பொழுது, ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, ஆண்டவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பிரதிஷ்டைகளை கனப்படுத்தி என்னுடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலைமையில் என்னை வைத்திருக்கிறார் என்றார். நான் எவ்வளவோ உண்மை உடையவன் என்று சொல்லுவதை பார்க்கலாம். ஆண்டவரை நேசித்தேன், இன்னும் அவரை நேசித்தார், என்னை அவர் மேலாக நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வழியை விட்டு விடாதே என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஆராதனையை தெரியாத பிள்ளைகள் இருக்கக்கூடாது. ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை எடுக்க வேண்டும், அதை நிலைக்கால்களில் பூச வேண்டும், அதை சுட்டு கறியை சாப்பிட வேண்டும், புளிப்பில்லாத அப்பத்தை வைத்து சாப்பிட வேண்டும். இதெல்லாம் ஒழுங்குகள். இந்த ஒழுங்கின் படி நாங்கள் செய்ததுனால தான் அன்னைக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு, சங்காரதூதன் எகிப்திற்குள்ள இறங்கி வந்த சமயம் நம்ம வீடுகளுக்குள்ளெல்லாம் யார் வரல? சங்காரதுதன் வரல. அப்படின்னா எகிப்தியர்கள் எதை பூசவில்லை? ஆட்டுக்குட்டியை அடித்து ஆசரிக்கவும் இல்லை, இரத்தத்தை கொண்டு நிலைக்கால்களிலே பூசவும் இல்லை. இப்போ கவனிக்கிறீங்களா? இரத்தத்திற்கு உட்பட்டவர்களுடைய வீடுகள் ராமேன் சொல்லுவீங்களா? அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன இரத்தம்? சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்திற்குள்ளே மறைக்கப்பட்ட பிள்ளையா நீ இருக்கணுமா? நீ நடக்கணுமா தம்பி? நீ நடக்கணும். நீ போகும்போது பாப்பா நடக்கணும், நீ வரும்பொழுது நடக்கணும், பள்ளிக்கூடத்திற்கு போகும்பொழுது நீ ஏசப்பாவுடைய ரத்தத்துல முத்திரையிடப்பட்ட பிள்ளையா இருக்கணும், நீ கல்லூரிக்கு போகும்பொழுது அவருடைய ரத்தத்துல மறைக்கப்பட்ட பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கணும். உன் இரட்சிப்பை நீ பாதுகாக்கணும்ப்பா, நீ பெற்றுக்கிட்ட அபிஷேகத்தை நீ பாதுகாக்கணுமா, உன்னுடைய ஆவிக்குரிய பிரதிஷ்டைகளை நீ பாதுகாக்கணும். இதுதான் நாம் செய்யத்தக்க புத்தி உள்ள சத்தமா சொல்லுங்க ஆராதனை. யாக்கோபு ரொம்ப அழகாய் சொல்லுகிறா, பிள்ளைகளுக்கு சொல்றா, மனைவியை மனைவியை கூப்பிட்டு சொல்றா, பிள்ளை அம்மா இந்த ஆத்தை கடந்து வரும் பொழுது கண்ணீரோட கடந்து வந்தேன், வெறுமையாக கடந்து வந்தேன், என் கையில வழிக்கு கூட ஒரு காசும் இல்லை. எங்க அப்பா ராஜா மாதிரி, ஏ ராஜாதான், ஒரு இளவரசனை போல நான் வாழ்ந்தேன், ஆனா நான் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஓடி போகும் பொழுது நான் கடந்து போன பாதை எப்படி தெரியுமா?
வெறும் கையும் கோலுமாக நான் வந்தேன். அதாவது ஒரு கை வெறுமே, அடுத்த கோல்ல வேற ஒண்ணும் இல்ல, ஒரு மூட்டை கூட இல்ல, துணி மூட்டை கூட இல்ல, பண மூட்டை கூட இல்ல, வெறும் கை மட்டும்தான் இருந்தது. எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட பாதையிலே நாம் கடந்து வந்தோம். இன்னைக்கு கர்த்தர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களிலே நம்மை கொண்டு நிறுத்தி இருக்கிறாரே. அழகா சொல்லிக் கொடுக்கிறான், சொல்லிக் கொடுக்கணும் சரியா. எங்கேயோ பேங்க நான் கொள்ளையடிச்சு இதெல்லாம் உனக்கு செய்யறேன்னு பிள்ளைங்க நினைச்சிடக்கூடாது. ஆமே, முட்டு போடுறேன், ராத்திரி முட்டு போடுறேன், ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து அழுது ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உங்க கிருபை எங்களுக்கு வேணும், பிரசன்னம் எங்களுக்கு வேணும், அபிஷேகம் எங்களுக்கு வேணும், உங்க வழி நடத்துதல் எங்களுக்கு வேணும். எங்க பிள்ளைங்க ஆண்டவரே உலகத்துல உள்ள பிள்ளைகளை போல அல்ல, உமக்கு பயந்த பிள்ளைகளா வாழணும் அப்படி நான் ஜோம் பண்றேன்ப்பா. ராத்திரி நீ தூங்கிட்டு இருக்கும் பொழுது உன் தலையில கை வச்சு ஜோம் பண்றப்பா, அன்று நான் முழங்கால் படிட்டு அழுது கர்த்தருடைய பாதத்துல கிடக்குறேன். அந்த கிருபை தான் உன்னையும் எங்களையும் வழி நடத்துகிறது. இப்ப பூர்வ நாட்களை நாங்க நினைச்சு பார்க்கிறோம், நினைச்சு பார்க்கணும். அப்படி நினைச்சு பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கடந்து வந்த பாதைகளை உங்க பிள்ளைகளுக்கு உங்க தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சமீபத்தில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்று நினைக்கிறேன், என்னுடைய ஆண்ட்ரூவும் யாரு, பென்னிமா, பென்னி ரானிஸ், மூணு பேர் ஒரு யூத்து லீடர்ஸ் மீட்டிங்க்கு அனுப்பிச்சு வச்சேன். அனுப்பிச்சு வச்சேச்சன்னா இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கேஷுவலாக தான் போயிருக்கிறாங்க. இவங்க அப்படித்தானே ஆட்கள், உட்டா டவுசரோடையும் வருவாங்க, அப்படி ஜாலி டைப்பாக அப்படி ஃப்ரீயாக இருக்கிற ஆட்கள், தப்பு இல்லாது சரியா. மானம் அரைக்கணும், அது ரொம்ப முக்கியம், ரீசெண்டாக இருக்கணும், அது நல்லது. இவங்க அந்த மீட்டிங்கில் போய் உட்கார்ந்த உடனே அந்த பாஸ்டர் கேட்டிருக்கிறார், பொதுவாக கேட்டிருக்கிறார், இப்படி உடுத்துவது சரியா, அப்படி தலை வெட்டுவது சரியா, அப்படி இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இவங்க டிஷர்ட்ல எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் எழுமி சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லை, இதை கர்த்தர் ஆரோசிப்பார், இது பரிசுத்த குலைச்சல் சரியா, இப்படியெல்லாம் உடுத்தக்கூடாது, வெண்மையும் வெண்மையுமாக தான் இருக்க வேண்டும் அப்படின்லாம். பாவம் இதுக்கு தலை தொங்கிருச்சுது. இவங்க மூணு பேரும் ஒரு வழி ஆயிட்டாங்க. செய்தி கொடுத்தவர் செய்தி கொடுத்து முடிச்சுட்டு சொல்லியிருக்கிறார், யங் ஜெனரேஷனுக்கு பெற்றோருடைய டீச்சிங் இல்லாததுனால, சபைகளில் உள்ள டீச்சிங் இல்லாததுனால சபைகளும் கற்றுக் கொடுக்கறது இல்லை, பெற்றோரும் கற்றுக் கொடுக்கறது அல்ல, எது முக்கியத்துவம் என்று சொல்லி சொல்லிக் கொடுப்பதில்லை. நான் நேற்று தினத்தில் நான் வருகிறேன், அதை அது பகுதிக்குள்ளே வருகிறேன். தவறான காரியங்களை பிள்ளைகளுக்கு திணிக்க நினைச்சா அந்த பிள்ளைங்க உலகத்தில் போகும் பொழுது அதை பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஏன்னா உலகம் இப்படி இருக்கிறது, என்ன எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிறாங்க, சபைக்கு போனால் இப்படி சொல்கிறாங்க, எது முக்கியத்துவம் என்பதை விட்டுவிட்டு முக்கியத்துவம் இல்லாதவைகளிலே கவனம் செலுத்தும் பொழுது. நீங்க மறுபடி சொல்லி கொடுக்குறேன், நான் அதை நான் அடுத்த குறிப்புக்குள்ளே போகணும்னு நினச்சேன், உபதேசத்துக்குள்ளே நம்ம போயிடறோம். கவனிங்க, எது முக்கியத்துவம் என்பதை சொல்லி கொடுக்காமல் சிலருக்கு பிள்ளை நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, அந்த சபையில் இருந்தா போதும், பிள்ளை இப்படி இருந்தா போதும் அப்படி நினைக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எந்த பெற்றோரும் அப்படி நினைக்க கூடாது. பெற்றோர் என்ன நினைக்க வேண்டும் கவனிங்கள், பெற்றோர் என்ன நினைக்க வேண்டும், எது பிள்ளையுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். The fear of God, கர்த்தருக்கு பயப்படுகிற, அப்பாவுக்கு பயப்படுகிற பயம்தான் இன்றைக்கு அநேக வீடுகளில் இருக்கிறது சரியா. என் வீட்டில் கூட அந்த ஆரம்ப காலங்களில் அந்த ஒழுக்கம் தான் இருந்தது. அதனால வீட்டில் நாய்க்குட்டி, வெளியில் வெளியில் பண்டிக்குட்டி. அந்த ஃபியர் ஆஃப் காட் எப்போ வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிருச்சோ நான் அதை விட்டு விலகிட்டேன். இப்போ என்ன குறித்த பயம் வேண்டும் என்று என்கிற ஒரு நிர்பந்தம் அங்கே இல்லை. யாரை குறித்த பயம் வந்து விட்டது,
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வாழ்க்கையில வரும்பொழுது அப்பாவுக்கு பயப்பட வேண்டாம், அப்பா ஃப்ரெண்ட்லியா மாறிடுவார். எத்தனை பிள்ளைகள் ஆமைன்னு சொல்றீங்க? அதான் உண்மை. அம்மா, சில பிள்ளைகளுக்கு அம்மாவை பார்த்தா ராட்சம் அப்படியே ரத்த காட்டி மாறி நிற்பாங்க அம்மா மாதிரி பிள்ளைகள்கிட்ட. சரியா? அது தேவையில்லை. பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எது சரி எது தவறு என்று சொல்லி கொடுக்காதபடிக்கு ஒரு மூட கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை நம்ம வழி நடத்தணும்னா, அதான் இப்ப சொல்ல வரேன். கடைசியில் அந்த பாசு சொல்லியிருக்கிறாரு, நம்ம எது பரிசுத்தம்னு நினைக்கிறோம்னா, இந்த பாருங்க என்ன மாதிரி நல்ல வெள்ளை சட்டையை போட்டு, இன்னைக்கு வெள்ளை பேண்ட் போடலை, வெள்ளை பேண்டை போட்டு வெள்ளை சாக்ஸும் போட்டு, சரியா, வெள்ள செருப்பும் போட்டு, அப்படி வெள்ள பேக்கும் கையில பிடிச்சு, என்ன பரிசுத்தமா? இப்படிதான் இன்றைக்கு உலகம் பரிசுத்தத்தை சொல்லி கொடுக்குது. வெளிப்புற பரிசுத்தத்தை பார்க்கிலும் முதல் பரிசுத்தம் எங்கே ஆரம்பிக்க வேண்டும் சொல்லுங்க? எங்க உண்டாகணும்? உள்ள உண்டாகணும். நகையை கலத்தி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கழட்டி காணிக்கப்பட்டியில் போட்டிங்களா நான் கேட்பேன். சரி, இப்போ அது விடுங்க. சரியா? கலட்டினவங்க கழட்டி கழட்டினா எங்கே போட்டிருக்கணும்? ஹலோ, யாராச்சும் வாய் திறக்கிறாங்களா பார்த்தீங்களா? காணிக்க நான் நகையை கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னால் வெறுத்தேன், அருவறுத்தேன், நான் கலட்டி விட்டேன் என்று சொன்ன எத்தனை பேர் கொண்டு போய் காணிக்கப்பட்டியில் கொண்டு போட்டீங்க? நகை இப்ப எதுவா மாறிடுச்சு? பணமா மாறிடுச்சு தானே? ரெண்டும் பணம் தானே? கவனிங்க, நகையை வெறுக்கிற அணை, அதாவது கலட்டின அணைக எங்கிருந்து கலட்டல? சத்தமா சொல்லுங்க, எங்கிருந்து கலட்டல? இருதயத்திலிருந்து கலட்டல. இந்த சபையில நகையை கலட்டினாதான் ஞானேசன் ஆனோம். இந்த சபையில நகையை கலட்டினாதான் கம்யூனியன். வெள்ளை வெள்ளை உடுத்தினாதான் தோத்திரம் சொல்றாரு. தோத்திரம் பாஸ்டர், தோத்திரம். நல்ல வெள்ளையும் வெள்ளையுமா இருக்கு அப்படின்ட்டு பாஸ்டர் தோத்திரம் சொல்லுவார். இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து அழகாய் சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட வெள்ள வஸ்திரத்தினால் அல்ல கல்லறை. என்னுடைய உள்ளான வாழ்க்கையும் என்னுடைய புறம்பான வாழ்க்கையும் திருந்தாததினாலே, உள்ளான மாற்றங்கள் ஏற்படாதபடிக்கு புறம்பான சில மாற்றங்களை மட்டும் நான் மாற்றி, வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, வாயை திறந்தா பொய், வாயை திறந்தா அசிங்கமான, வாயை திறந்தா கோல் மூட்டுறது, வாயை திறந்தா மதிக்கிறது இல்லை. என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனசுல வச்சுக்கோங்க, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? நல்லத நல்ல விதமா சொல்லி கொடுத்துடணும். ஆராதனையில பரிசுத்த வாழ்க்கையில வேதமும் நீயும் ஜபமும் நீயும் இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பலியிடுதல். பலின்னா என்ன? கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துதல், ஸ்தோத்திர பலி செலுத்துதல், இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தா, இப்ப பாருங்க, எங்க முற்பிதாக்கள் சொன்னார்கள், நாங்கள் அதை கேட்டோம். வசனத்தை எடுத்துக்கங்க, போவோம். 44வது சங்கீதம், அதுல 1வது வசனம், தேவனே படிங்க, எங்கள் பிதாக்களுடைய பூர்வ நாட்களிலே நீ நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளிலே நாங்கள் என்ன செய்தோம்? சத்தமா சொல்லுங்க, நாங்கள் என்ன செய்தோம்? கேட்டோம். பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது அநியாயம். நியாயமா அநியாயமா பிள்ளைகள் சொல்லுங்க. சில பிள்ளைகள் தான் சொல்றாங்க, சில பிள்ளைகள் அதெல்லாம் சொல்லி எதுக்கு நான் அம்பல மாட்டணும், அதனால பேசாம இருப்போம் அப்படின்னு பேசாம இருக்கிறாங்க, அப்படிதானே? சரி,
அது நியாயம். அப்போ பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே கேள்விப்படுகிறவைகளை சரியானவைகளை கேட்டு நீங்கள் பின்பற்றினா அம்மா என்ன அப்பா என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் கடைபிடிங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிப்பா. உங்களுடைய முற்பிதாக்களுக்கு தேவன் எப்படி கிரியை செய்தாரோ அப்படியே இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடத்த ஆரம்பிப்பா. உங்களுக்கு முன்னே போக ஆரம்பிப்பா. உங்களுக்கு முன்னே கோணலானவைகளை மாற்ற ஆரம்பிப்பா. தடைகளை மாற்ற ஆரம்பிப்பா. ஏனென்றால் அவருக்கு தெரியும், இந்த ஜனம் என்னை பின்பற்றுகிற ஜனம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பூர்வ காலங்களை நினைவு கூற வேண்டும். ஒன்று சுருக்கமாய்ப்போம். இரண்டாவதாக சங்கீதம் 44:4 வசனம் முதல் 8 வசனம் வரையிலும் படிப்போம். தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். உம்முடைய நாமத்தினால் மிதிப்போ. என் வில்லை நான் நம்பேன், என் பட்டேன் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களை நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்த மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்னென்னைக்கும் துதிப்போம். இப்ப கவனிங்க, முற்பிதாக்கிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு அந்த அடுத்த ஜெனரேஷன் இப்பொழுது எழும்புகிறது. இப்பவுமே நம்முடைய பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்து வளர்த்துனா அந்த எமோஷனல் கிறிஸ்டியன் லைஃப் அல்ல, எமோஷனல் லைஃபும் அல்ல. வாழ்க்கையாக இருக்கட்டும், கிறிஸ்தவ ஜீவிதமாக இருக்கட்டும், எமோஷனலாக வேணாம், ப்ராக்டிக்கலாக கொண்டு போவோம். பெற்றோர் ப்ராக்டிக்கலாக முதிர்ந்தவர்கள் கொண்டு போனால் பிள்ளைகள் நிச்சயமாக அதை பின்பற்றுவார்கள். ஹல்லேலூயா, பின்பற்றுவார்கள். இங்கே பாருங்க, அடுத்த ஜெனரேஷன் எழும்புது. எழும்பி என்ன சொல்றாங்க பாருங்க, தேவனே நீரியன் ராமேன் சொல்லுவீங்களா? எங்க அப்பா ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நீரியன் கண்மலை என்று சொன்னார், நீரியன் தேவன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறதை விட்டு விட்டார்கள். ஆகினாலே அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மனுஷனை ராஜாவாக வச்சு. ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையிலும் அவர்களுடைய ராஜாக்கள் அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். ஆகினால ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களுடைய தேவாதி தேவன், நீர் தான் எங்களுடைய ராஜா. ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? எப்படி அந்த விசுவாசத்தின் ஆழத்திற்குள்ள, அந்த அஸ்திபாரத்திற்குள்ள எப்படி வந்து அவங்களுடைய அவர்களை பலப்படுத்தி கொள்ளுகிறார்கள் பாருங்கள். நீர் எங்களுடைய ராஜா அப்படி சொல்லிட்டு யாக்கோபுக்கு ரட்சிப்பை. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைமைகளில் இருந்து, இன்னைக்கு சில போராட்டங்களிலே இஸ்ரவேல் இருக்கிறது, யாக்கோபு இருக்கிறது, அதிலிருந்து நீர் விடுதலை ஆக்கும். ஏன்னா அவங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறீங்க, எங்களையும் விடுதலை ஆக்க உங்களால முடியும். விசுவாசம் வளருகிறது பாருங்கள். அடுத்த ஜெனரேஷனுக்குள்ள விசுவாசம் வளருகிறது. அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஆழத்திற்குள்ள வருகிறார்கள். நீ ராஜா மட்டும் அல்ல, இஸ்ரவேலை ரட்சிக்கிறவரும் நீர்தானே, ரட்சித்தவர் நீர்தானே, இப்பொழுது ரட்சிக்க முடிந்த ஒரே ஒருவர் நீர்தானே ஆண்டவரே. அந்த அந்த விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தினதுனால பூர்வ காலங்களில் தேவனுடைய கிரியைகளை சொல்லி சொல்லி பிள்ளைகளுக்கு புரிய வச்சு நடத்தினதுனால இப்போ ஆபத்து வந்த உடனே என்ன செய்கிறாங்க பாருங்க, போய் முட்டு போட்டு நிற்கிறான், போய் ஆண்டு விட்டு விழுந்து கிடக்கிறான். தேவன் வந்தோடனே அப்பாவிட்ட போய் கேட்காத பிள்ளை, கேட்கக்கூடாது எந்த பிள்ளையும். வாலிப பிள்ளைகளை கவனிங்க, வாலிப பிள்ளைகள் தேவைகள் வந்த உடனே சரியான வளர்ப்பில் வந்த பிள்ளைகள் அப்பாவிட்ட கேட்காது, அம்மாவிட்ட கேட்காது, குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடத்தில் கேட்காது. அந்த பிள்ளைங்க என்ன செய்யணும்? முட்டு போடும் போய். ஆமே வரலையே. என்ன என்ன செய்யும் பிள்ளைங்க? ஏசப்பா உங்களால் கூடாதது ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவை நீங்கள் தானே நடத்தி வந்தீங்க, எங்கள் அம்மாவை பலப்படுத்தினது நடத்தினது, எங்கள் தலைமுறைகளை நடத்தி வந்தது நீங்கள் தான். இப்போ இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து எங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவரும் நீர்தான் ஆண்டவரே. அடுத்த வார்த்தையை பாருங்கள்,
உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால மிதிப்போம். அதாவது அவர்களோடு நீர் இருந்து அவர்கள் ஜெயித்தார்கள். இன்றைக்கு எங்களுக்கு யுத்தத்திலே எதிராக வருகிறவர்களை நாங்களும் ஜெயித்து அவர்களை மேற்கொள்ள நீர் எங்களை பலப்படுத்துவீர் ஆண்டவரே. விசுவாச அறிக்கை வருது பாருங்க, விசுவாச அறிக்கை பிள்ளைகள்கிட்ட அடுத்த ஜெனரேஷன்ல எழும்பிடணும். இப்ப சபையில் உள்ள பிள்ளைகளை, சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகளை, எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி அதை தான் புரிய வைக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்றோம், ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளை கூட கான்சன்ட்ரேஷன் பண்றோம், அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம், இதுதான், இப்படிதான், இப்படி ஆயிருங்க, இப்படி ஆண்டவருக்குள்ள வந்துருங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வருங்காலம். அப்பாவுக்கு பிரச்சனை இல்லை, அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை, அவர்கள் நிம்மதியாய் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இன்னும் ரொம்ப காலம் ஜீவித்திருப்பதற்கு நீங்கள் இப்படி மாற வேண்டும் சொல்லி கொடுக்கிறோம். அநேக பிள்ளைகள்ல நிறைய மாற்றம், வீடுகள்ல இருந்து சாட்சி வருது. சிலவங்க சொந்தக்காரங்க போன் பண்ணி சொல்றாங்க, பாஸ்டர் எங்க பிள்ளைகளையும் கூட உங்க பிள்ளைக்கு பிள்ளைகளோட சேர்த்துக்குங்களா, எங்க பிள்ளைகளை எப்படியாச்சும் உங்க சபைக்கு கொண்டு போங்களா, கூப்பிட்டு கூப்பிட்டு போன் பண்ணி பேசுறாங்க. ஏன் தெரியுமா, இந்த பிள்ளைங்க இப்ப தேவனுடைய அன்பை ருசிச்சுட்டு இருக்குது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படுதலை இந்த பிள்ளைங்க கற்றுக்கிட்டு இருக்குது. பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்கணும், எது சரி எது தவறு என்கிறதை இந்த பிள்ளைகள் உணர ஆரம்பித்திருக்கிறதுனால வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறா. இப்ப பாருங்க அவங்க என்ன செய்யறாங்க, என் வில்லை நான் நம்பேன். ஆரவசனம், என் வில்லை நான் நம்பேன், அதாவது சுய பலத்தை நான் நம்ப மாட்டேன். அடுத்தது எது, என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. சொல்லுங்க படிப்போம், அந்த ஏழாம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிப்போம். நீரே சத்துருக்களின் எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுத்துகிறீ. எட்டாம் வசனம், தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமம் என்னென்றைக்கும். அங்க சேலான்னு போட்டிருக்கு, சேலன்னா என்ன, ஒன்னு கவனிச்சு தியானம் பண்ணி அதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் போங்க. நம்ம ஆள் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து போற வேகத்தில் படிச்சுட்டு போயிடுவாங்க. சிலவங்க அது போற வேகத்தில் டிவைடர் அடிச்சுட்டு போறது மாதிரி. கொஞ்சம் அங்க நிறுத்தி பாருங்களா, நிறுத்தி இப்ப வாசிப்போமா எட்டாம் வசனத்தை. தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமம் என்னென்றைக்கும் துதிப்போம். நாங்களும் ஏதோ ஒரு நாளைக்கு இது நடந்துச்சு அப்படிங்கறதல்ல, எங்களுக்கு தேவனுடைய கிரியையை காண்கிறது எப்படி இருக்கும்னா, டெய்லி கிரியையை பார்த்துட்டே இருப்போம், டெய்லி தேவனுடைய நடத்துதலை பார்த்து கொண்டே இருப்போம், தினமும் தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம், தினமும் அவருடைய சமூகம் எங்களுக்கு முன்னே போகிறது நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்போம். கரங்களை கொட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அந்த சந்ததியை மாற்றுகிற தேவன், தலைமுறைகளை மாற்றுகிற தேவன், விசுவாசத்திற்குள்ளே வழி நடத்துகிற தேவன். நாங்களும் உண்மை என்ன செய்து கொண்டிருப்போம், அந்த எட்டாவது வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி, உமது நாமத்தை என்னென்னைக்கு நாங்களும் என்ன செய்வோம், கிடைக்கிற சமயம் மட்டும்தான் துதிப்போன்ட்டு ஆண்டவரே, எல்லா நாளிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் நல்லவர், நீர் தாங்கினி, நீர் ஆண்டவரை வழுகாதபடிக்கு, நீர் கரைபடாதபடிக்கு எங்களை நடத்தி வருகிறீர் என்று சொல்லி உம்மை நாங்கள் துதித்து கொண்டே இருப்போம். கரங்களை கொட்டி ஒரு முறை கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீர்களா. பூர்வ காலத்தில் ஒரு சந்ததி, அவர்கள் முற்பிதாக்கள், அவர்களை பார்த்து கற்றுக்கொண்ட பிள்ளைகள் இப்பொழுது எழும்பி நிற்கிறது, விசுவாசத்திலே எழும்பி நிற்கிறது. இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு பிள்ளை பிள்ளைகளாகலும், வாலிப பிள்ளைகளாகலும், உங்கள் அப்பாவை விட உங்கள் அம்மாவை விட நீங்கள் கிறிஸ்தவ ஜீவிதத்தில் விசுவாசத்தில் பலகீனர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். அவர்கள் எட்டு அடினா நீங்கள் 18 இப்போ 8 16 அடி பாய வேண்டும். எத்தனை பிள்ளைகள் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள், எத்தனை வாலிப பிள்ளைங்க விசுவாசிக்கிறீங்க, எத்தனை சின்ன பிள்ளைங்க விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா.
இந்த சங்கீதத்தில் ரொம்ப அழகா கர்த்தருடைய ஆவியானவர் வழிநடத்தி கொண்டு போயிருக்கிறார். பாருங்கள், கடந்த காலத்தில் கர்த்தர் செய்தவைகளை நினைவு கூர்ந்து அதை தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த கிரியைகளை பார்க்கலாம், கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கலாம். அப்படி செய்து வந்தால் அடுத்த தலைமுறை எழும்பி, ஓ அவர்களுக்கு செய்ததை பார்க்கலாம், கர்த்தர் எங்களுக்கு அதிகமானதை செய்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன், நான் செய்த, நான் கண்ட, கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தின அநேக அனுபவங்களை பார்க்கலாம், பல மடங்கு மேன்மையாக என்னுடைய சந்ததியை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபித்து வருகிறேன். ஓ சின்ன சின்ன காரியங்களில் கூட நான் கவனம் செலுத்தி அவனோடு மகனோடு நேரத்தை செலவழிக்கிறேன், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், இது மகன் இப்படி நான் விசுவாசிக்கிறேன், என்னை கொண்டு கர்த்தர் செய்ததை பார்க்கலும் பெரியவைகளை கர்த்தர் செய்ய வேண்டும். எங்க குடும்பத்தில் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது நடக்கணும். தலையில கையை வச்சு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் தலைமுறைகள் எழும்பி தேவனுக்கு என்று பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய கவனம் எல்லாம் என்ன தெரியுமா, நாங்கள் செய்த வேலையை அடுத்த தலைமுறை எழுந்து நாங்கள் செய்ததை பார்க்கலாம் அதிகமாக செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அதிகமாக செய்ய வேண்டும். ராஜாவிடத்துல சொல்லுவேன், ஒவ்வொருவரிடத்திலும் பேசிக்கொண்டே இருப்பேன். நமக்கு அடுத்தது நம்ம தலைமுறைகள் எழும்பி பெரிய ஒரு ஊழியம் நடக்கிறதை நம்ம பார்த்து மூலையில் உட்காந்து துதிச்சுக்கிட்டே இருக்கணும். நாங்கள் ஒன்று ஒன்றா ரிட்டையர்ட் ஆகிட்டே இருக்கிறோம், ஒன்று ஒன்றா நாங்கள் வேலைகளை கொடுத்துட்டு நாங்கள் இறங்க வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். அவர்கள் எழுந்து கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும், அவர்கள் எழும்பி அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்ல வேண்டும், அவர்கள் எழும்பி நாங்களும் விசுவாசிக்கிறோம் இந்த தேவன் எங்களுடைய தேவன் என்று அவர்கள் எழும்பி சொல்ல வேண்டும். அவர்கள் பூர்வ காலத்தை திரும்பி பார்த்தார்கள், அவர்களுக்குள்ளே விசுவாசம் வளர்கிறது. நான் முடிக்கிறேன், 3-4 நிமிடங்களிலே முடிக்க விரும்புகிறேன். 3வது பகுதி 9வது வசனம், 10வது வசனம், நீரங்களை தள்ளிவிட்டு நாணப்பண்ணுகிறீர், எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர், சத்ருவுக்கு நாங்கள் இணைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர், எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள். போதும், அதில் கவனிங்கள், நீரங்களை தள்ளிவிட்டு நாணப்பண்ணுகிறீர், எங்கள் சேனைகளுடனே நீர் என்ன செய்யவில்லை, போகவில்லை, சத்ருவுக்கு நாங்கள் இடந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறேன், எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள். அவர்களுடைய குறை, பூர்வ காலங்களை திரும்பி பார்த்தார்கள், கர்த்தருடைய கிரியை கேட்டறிந்தார்கள், விசுவாசத்திலே வளர்ந்தார்கள். வளர்ந்தவர்கள் இப்பொழுது வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகளை காண்கிறார்கள், குறைவுகளை காண்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாச ஓட்டத்தில் எப்பொழுதுமே நிறைவை மட்டும்தான் பார்க்க முடியும் என்று சொல்ல முடியாது. சில வேளைகளில் கர்த்தர் நம்மை பயிற்சி